நேயர்களுக்கு வணக்கம். கெரியர் சேஞ்ச், எல்லாருக்கும் கெரியர் எப்போ சேஞ்ச் ஆகும், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும், இருக்கிற வேலையில் உள்ள ப்ரெஷர் டென்ஷன் எப்போ குறையும், குறிப்பாக சில ராசிகளுக்கு இந்த வருஷம் 2020 பிப்ரவரி மாதத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷம் ரிஷபம், இந்த ரெண்டு ராசி ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். மேஷம் ரிஷபத்துக்கு கெரியர் பிளானட், அதாவது உங்களுடைய தொழில், உங்களுடைய கர்மா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு டிசைட் பண்ணுற ஒரு பிளானட் வந்து சனி. இந்த மேஷம் ரிஷபம்க்கு சனியுடைய டிரான்சிட் ஜான்வரியில் நடந்தது. கரியர் சேஞ்சுக்கு அவங்கள வந்து ரொம்ப, அதாவது இப்போ நீங்கள் மேஷ ராசி இல்லை ரிஷபத்தில் இருக்கீங்கன்னா, இந்த கரியர் சேஞ்சுக்கு வந்து பயங்கரமாக உங்கள் மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபீல்டை மாற்றலாமா, ஜாபை மாற்றலாமா, பிளேஸை மாற்றலாமா, லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலாமா, ஓவர்சி போயிடலாமா, ஏதோ ஒரு ஃபோக்கஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும். இது இந்த மாதத்தில் ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, சில அப்சகல்ஸ் இருக்கான்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷம் ரிஷபம்க்கு சனி வந்து தொழில் கிரகமாக இருந்து அந்த சனி சூரியனோட இணைந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இந்த சூரியன் சனி வந்து விலகிற ஒரு நேரமாக வரும். அதற்கு பிறகு சனி தனித்து, அதாவது தனியாக அந்த சனி வந்து பலத்தோடு இருக்கக்கூடிய இடம் இது 10ஆம் இடம். இந்த இடத்துல சனிக்கு பவர் அதிகம், ஏன்னா அவருடைய சொந்த வீடு. அப்போ மேஷ ராசியில் ரிஷப ராசியில் மேஷ லக்னம் ரிஷப லக்னம் சனி திசை சனி புக்தி இந்த மாதிரி சனி தொடர்பில் எங்கேயோ நீங்கள் இருந்தீங்கன்னா, கரியர் சேஞ்சில் குறிப்பாக எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, 20ஸ்லேருந்து 60 வரைக்கும் கரியர் சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அப்போ தான் ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்கும். ஒரு தொழிலை மாற்றுறதுக்கு, ஒரு வேலையை மாற்றுறதுக்கு, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஓவர்சீல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு, எதுவாக இருந்தாலுமே ஒரு கரியர் சேஞ்ச். இந்த ரெண்டு ராசி இது இந்த வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதே பிப்ரவரியில் நீங்கள் வந்து மற்ற பிளானட்ஸில் வந்து கரியரில் எது ரொம்ப பெரிய சேஞ்சை கொடுக்கும் அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து பார்க்கணும். மிதுனம், இப்போ மிதுனமை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பிளானட் ஆர் கரியர் பிளானட் வந்து குரு. அவருடைய பார்வை லாஸ்ட் இயரே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மிதுனம்க்கு இப்போ 8th ஹவுஸில் சனி வந்ததுனால லாஸ்ட் இயர் யாருக்கெல்லாம் வந்து சேஞ்சஸ் நடந்ததோ, இப்போ மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்து லாஸ்ட் இயர் சேஞ்சஸ் யாருக்கெல்லாம் நடந்ததோ அவங்களுக்கு இந்த சனி இடம் மாறின பிறகு கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுக்குற மாதிரி தெரியும். சில சூழ்நிலைகள் கொஞ்சம் ஒரு டஃப்னஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடிகள், ஒரு பிடிக்காத இடத்துல வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் குரு பார்வை இருக்கிறதுனால கரியர் அப்படிங்கிறது அது பாட்டில் என்ன கஷ்டம்னாலும் போயிட்டே தான் இருக்கும். அடுத்தது சிம்மம். சிம்மம் பொறுத்த வரைக்கும் இப்போ சுக்கரன் உச்சமாக இருக்குது. சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் சிம்மத்துக்கு 8வது வீடு, அந்த சிம்மம் ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கரியர் பிளானட் வந்து சுக்கரன் தான். ஸோ இந்த மாதத்தில் இந்த கரியரில் எந்த பெரிய முடிவும் எடுக்காமல் இருந்தால் நல்லது. அன்லஸ் உங்கள் பர்த் சார்ட்டை பொறுத்து, உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதாவது 1-2 பாயிண்ட் ஃபேவராக இருந்தால் யூ கேன் டேக் அ ரிஸ்க். சேம் மகரம், மகரம்க்கு சனி உள்ளே வந்திருக்காரு, இருந்தாலும் சூரியனுடைய இணைஞ்சிருக்கார் இந்த மாதத்தில். இதில் குறிப்பாக நான் சொன்னது மாதிரி இந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறது மகரமுக்கு ஃபேவர், ஏன்னா மகரமுக்கும் சுக்கரன் தான் வந்து கரியர் பிளானட். ஸோ உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணி, அதாவது வேறு ஒரு ஸ்டேட், வேறு ஒரு கண்ட்ரி, விசா இந்த மாதிரி முயற்சியில் உள்ளவங்களுக்கு மகர ராசி அல்லது மகர லக்னமில் பிறந்து இருந்தீங்கன்னா கரியர் சேஞ்சுக்கு ஒரு நல்ல டைம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து மெயினாக நான் கரியர் மட்டும் தான் சொல்கிறேன். கும்பம், இந்த கும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. கரியரில் எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம் இந்த சமயத்தில், ஏன்னா சனி 12 சும்மாவே ஏதாவது பிரச்சனை கொண்டு வரும், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. விருச்சிகம், இந்த விருச்சிகம் தனுசு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ராசிகளை விருச்சிகம் தனுசு. இந்த ராசிகளுக்கு கரியர் சேஞ்சுக்கு எப்படி இருக்குது, தனுசை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து கரியர் பிளானட், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன். 2nd half of February to March 15th விருச்சிகமில் பிறந்தவங்களுக்கு கரியர் சேஞ்சுக்கு நல்ல சான்ஸ், ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ். தனுசு, தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதனுடைய மூவ் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கரியரில் சேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்க்க முடியும். சனி டிரான்சிட் நடந்த உடனே இந்த கரியரில் உள்ள டிசப்பாயின்மெண்ட்ஸ், என்னென்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ், என்னென்ன அப்சகல்ஸ் இருந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். பட் திஸ் மந்த் பிப்ரவரியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, செவ்வாய் குரு கேது எல்லாம் ஒன்றா இருக்க, சனியிலிருந்து சூரியன் விலக, புதன் வந்து வக்ரம் அடைஞ்சு வரும்பொழுது உங்களுக்கு கரியரில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பரவாயில்ல, இட்ஸ் அ குட் டைம், குட் ஸ்டார்ட். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில்
மேஷம் ரிஷபம் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபெப்ரவரியிலேருந்து நல்ல சேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கும், தடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். மிதுனம் சேஃபாக இருக்கிறது நல்லது. சிம்மம்மை பொறுத்த வரைக்கும் கரியரில் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். மகரம் மாற்றம் வரும், அந்த மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும். தனுசு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபெப்ரவரியில் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மோர் சான்சஸ் கிடைக்கும். நான் மற்ற ராசிகள்லாம் ஏன் விடுபட்டிருக்கு, ஏன் வந்து அதை பற்றி சொல்லலைன்னா, அது வந்து பெருசாக கிரக மாற்றங்கள் இந்த மாத அளவில் கிடையாது. ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட முறையில் சுய ஜாதகத்தின்படி தசாபுத்திகளை பொறுத்து அது நடக்கும். பெஸ்ட் விஷஸ். இப்போ இந்த கரியரை பற்றி நீங்கள் பார்த்தது, நான் வந்து ஓவராலாக இந்த பிளானட் ட்ரான்சிட்ஸை பேஸ் பண்ணி மெயினாக நிறைய பேர் வந்து கரியர் எப்படி இருக்கும், கரியர் எப்படி இருக்கும் கேட்கறதுனால ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் வியூ இது கொடுத்துருக்குறது. உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உள்ள லக்னம், அதில் உள்ள கரியர் பிளானட், தசாபுக்தி, சேஞ்சஸ் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும் இல்லை அன்ஃபேவராக இருக்கும், இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதில் தசாம்சம் D10 அப்படின்னு ஒன்று இருக்கும், டிவிஷன் 10. அந்த தசாம்சம்ங்கிறது பர்டிகுலராக உங்களை கரியரை பற்றி பார்க்குறது. இதுக்கு வந்து lifehoroscope.in அப்படின்ற சைட்டையும் நான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு நீங்களே உங்கள் சார்ட்டை பார்க்கணுன்னா lifehoroscope.in லாகின் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை இந்த பொது பலனை தாண்டி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு திசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு திசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு திசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அதை பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் திசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன், புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானெட். இந்த பிளானெட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு இருந்தால் சனிக்கு துணை போகும், செவ்வாயோடு இருந்தால் செவ்வாயோட துணை போகும், ராகுவோடு இருந்தால் ராகுக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுனாலும் அப்படி தான், சுக்கரனாலும் அப்படி தான். புதன் சுக்கரனோடு இருந்தால் ப்ளஸ்ஸு, சனியோடு இருந்தால் சில இடங்களில் அது அட்வான்டேஜ். புதன் திசை நடக்கிற உங்களுக்கு முதல்ல அது லக்னத்துக்கு புதன் ஃபேவராக அன்ஃபேவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபம் துலாம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஃபேவர். மகரம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த லக்னங்கள்லாம் புதன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிளானெட், பட் நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்டாரில் இருக்கணும். பகை சாரங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது. புதன் வந்து வர்க்கோதம் அடைஞ்சிருந்தால் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. புதன் கிரகம் திசை நடக்குது, உங்களுக்கு வந்து புதன் திசை நடக்குது, 17 வருஷம் நடக்குது. அடிப்படையில் புதன் என்ன தெரியுமா கொடுப்பார், அறிவின் வளர்ச்சி, நல்ல நாலேஜ் கொடுப்பார், ஸ்கில்ஸ் டேலண்ட்டு, கம்யூனிகேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கலை பேச்சு பேச்சாற்றல், அவனுடைய நாவன்மையால் உலகத்தை இருக்கக்கூடிய சக்தி. இந்த புதனுக்கு ப்ளஸ்ஸே வந்து அவருடைய ஸ்பீச் தான். புதனுக்கு வந்து குயிக் மைண்டு, வெரி ஃபாஸ்ட் இன் ரியாக்ஷன், கிராஸ்பிங் பவர், ஒரு மாதிரி வேகமாக ஒரு விஷயத்தை வந்து தந்திரங்கள் பண்ணிவிடுவாங்க. புதன் நகைச்சுவை உணர்வு கொண்டது, சாதுரியமாக வியாபாரமும் பண்ணுவாங்க புதன் ஆதிக்கம் உள்ளவங்க. அப்போது புதன் திசை நடக்கிற உங்களுக்கு சுய ஜாதகத்தில் புதனுடைய ஸ்ட்ரென்த் நல்லா இருந்ததுன்னா எக்ஸலண்ட்டாக இந்த ஆண்டு வந்து பலன் கொடுக்கும். சுய ஜாதகத்தில் புதனுடைய ஸ்கோர் என்ன, அவர் என்ன பொசிஷனில் இருக்கார், சூப்பரா அசூபரா, யோகரா பாபரா, lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. முதல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். தெற்கணித பஞ்சாங்கப்படி டீட்டெயில்டு